हस्ते बोद्धुं प्रभवति परं देवदेव प्रभावं यस्मादित्थं विविध रचना सृष्टिरेषा बभूव भक्तिग्राह्यस्त्वमिह तपसा तदपि त्वामहं भक्तिमात्रात् स्तोतुं वाञ्छामि अति महदिदं साहसं मे सहस्व न किञ्चिन् मेने अतः समभिलषणीयं त्रिभुवने सुखं वा दुःखं वा मम भवतु यद्भावि भगवन् समुन्मीलत् पाथोरुह कुहर सौभाग्यमुषिते पदद्वन्द्वे चेतः परिचयमुपेयान् मम सदा उदरभरणमात्रं साध्यमुद्दिश्य नीचेषु असकृद् उपनिबद्धाम् आहित उच्चिष्ट भावाम् अहमिह नुतिभङ्गीम् अर्पयित्वा उपहारं तव चरणसरोजे तात जातो अपराधि. கடைசி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகங்களுக்கு மீட்டர் மாத்துவர். இது வரைக்கும் இந்த 48வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். உதர பரண மாத்திரம் சாத்தியம் உத்திஷ்ய நீச்சேஷு அசகிருத்து உபனிபத்தியம். பல பேர்கிட்ட நான் வந்து நமஸ்காரத்தை பண்ணிட்டும் ஒரு நரஸ்துதிய பண்ணிட்டும் அதுக்கப்புறம் உனக்கு நான் ஆஃபர் பண்றச்சு, உனக்கு ஒரு ஒரு பிரபத்தி பண்றச்சு, இது அதனால நான் வந்து ஒரு பெரிய அபராதம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றார். இதே தொடர்ச்சியா அடுத்த ஸ்லோகத்திலையும் இதே மாதிரிதான் அவர் சொல்றார். அதுல எப்படி சொல்றாருன்னா, சர்வம் சதாசிவ சஹஸ்வ மமாபராதம். அதே அந்த மம அபராதம், அது என்ன அபராதம்ங்கிறத வியாக்கியாத்தா வந்து ரொம்ப அழகா எடுத்து சொல்றார். அது என்ன வியாக்கியா, இது அபராதம்னுட்டு, சர்வம் சதாசிவ சஹஸ்வ மம அபராதம் மக்னம் சமுத்தர மகதி அமும் ஆபதப்தௌ சர்வாத்மனா தவ பதாம்புஜமேவ தீனஹா சுவாமின்னு அனன்ய சரணஹா சரணம் பிரபத்யே. ஹே சுவாமின்னு அனன்ய சரணஹா அகம், வேற யாரிடத்துலயுமே அடைக்கலம் கிடையாது எனக்கு, வேற யாரிடத்துலயும் நான் வந்து அடைக்கலம் அடைய முடியாது, நீ ஒண்டிதான் எனக்கு சரண், அதனால உன்னிடத்தில் சரணம் பிரபத்தியே நான் வந்து சரணடைகிறேன் அப்படின்னு சொல்றார். ஹே சதாசிவ சர்வம் மம அபராதம் சஹஸ்வ, என்னுடைய சகலவிதமான அபராதங்களையும் நீ வந்து பொறுத்துக்கோ. சஹஸ்வ மகதி ஆபத் அப்தௌ ச மக்னம் அமும் சமுத்தர மகதி ஆபத் அப்தௌ, ஒரு பெரிய ஆபத்து, அதாவது ஆபத்துங்கிறச்சு இந்த இடத்துல வந்து சம்சாரம் எனும் ஒரு ஆபத், அதுதான் அப்தி, அது ஒரு பெரிய கடல் போல இருக்கு. இதுல மக்னம் மாம் உத்தர, மக்னம் அமும், அமும் மாம், இந்த எண்ணெய் நீ வந்து நான் அப்படியே முழுகி இருக்கக்கூடிய எண்ணெய் சமுத்தர கைப்பிடிச்சு தூக்கி விடு நீ. சர்வாத்மனா த ஒவ்வொன்னும் ஒவ்வொரு சென்டென்ஸ் தனியா, சர்வம் மம அபராதம் ஹே சதாசிவ சர்வம் மம அபராதம் சஹஸ்வ, என்னுடைய தவறுகள் எல்லாவற்றையும் நீ பொறுத்துக்கோ. அதுக்கப்புறம் மகதி இந்த பெரும் ஆபத்தெனும் கடலில், சம்சாரம் எனும் இந்த கடலில் முழுகி இருக்கக்கூடிய என்னை சமுத்தர வெள்ள எடுத்துரு. அதுக்கப்புறம் சர்வாத்மனா தவ பதாம்புஜமேவ சரணம் பிரபத்யே தீனஹா அனன்ய சரணஹா அகம். தன்னை குவாலிஃபை பண்ணிக்கிறச்சு அபய தீட்சிதர் எப்படி சொல்லிக்கிறாருன்னா, தீனஹா, அதாவது தீனகாங்கிறச்சு தயவு யாரை குறித்து நம்ம காமிக்கணுமோ அவனை தீனன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட தான் தன்னை அபய தீட்சிதர் தன்னை சொல்லிக்கிறார். அனன்ய சரணஹா, நான் வேற யார்கிட்டையும் போய் நான் வந்து ரெஃப்யூஜுக்கு போகவே இல்லை, அப்படிப்பட்ட நான் தவ பதாம்புஜமேவ உன்னுடைய திருவடியையே, தாமரை திருவடியையே, சர்வாத்மனா முழுமையாக, கம்ப்ளீட் சரண்டர் இங்க, முழுமையாக ஹே சுவாமின்னு சரணம் பிரபத்தியே நான் உனக்கு நமஸ்காரம் செய்கிறேன், ஒன்னு அடைக்கலம் அடையறேன் அப்படின்னு விடுறேன். அப்ப மாம சர்வம் அபராதம்ங்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படின்னா, துவத்தம் இந்திரியாதிக்கம் அவாப்பிய, முதல்ல வந்து நீதான் இந்த ஜென்மாவை கொடுத்துருக்க, இவன்ட்ட வந்து எடுத்து சொல்றச்சு நீ எனக்கு இந்த ஜென்மாவை கொடுக்கறச்சேயே, சரி இந்த அஞ்சு இந்திரியமும் வேண்டாம் மனசும் வேண்டாம், அப்படியே வெறும் ஒரு ஒரு இடிச்ச புள்ளி மாதிரி ஒரு ஆத்மஸ்வரூபமா படைச்சிருக்கலாம் இல்லையோ என்ன, நீயா கொடுத்த. துவத்தம் இந்திரியாதிக்கம் அவாப்பிய, உன்னால கொடுக்கப்பட்ட இந்த இந்திரியத்தை அடைந்து, அதனால இப்ப என்னாச்சு, கர்ப்ப ஜன்ம சுவர்க்க நரகாதி பிரமண சமயேஷு பரமசகாய பூதம் அஸ்மின் ஜென்மனிச்ச சிந்தித மனோரத பூரகம் பாரமார்த்திகம் ஸ்வரூபம் துவாம் பிரத்யகம் அகணைய. இதுதான் தவறுங்க,
இந்த தினந்தோறும் உன்னை பத்தி நினைக்காத, அது என்ன இமைத்த பொழுதெல்லாம் உன்னை நினைக்கணுங்கிற ரோல்யம் ஆரம்பிக்கிறச்சு. அந்த நமச்சிவாய என்று வாழ்க, நாதம் தாழ் வாழ்கன்னு சொல்ற இடத்துல இமைத்த பொழுதெல்லாம் அப்படியே மனசுலயே இருந்துட்டு இருக்கிறது. டைம்ல வந்து டைம் ஃபேக்டர்ல பார்த்தோம்னா கஞ்சிவிட்டுற நேரம் கூட உன்னை நினையாமல் இருக்கக்கூடாது, அப்படி நீ மனசுல வந்து இருந்துட்டே இருக்கணும். ஆனா அப்படி இல்லையே இங்க, அதுதான் என்னுடைய அபராதம்ங்கிறாராம். வேக்காத அழகா அதை சொல்றார். நீயே இந்திரியங்களை கொடுத்துட்டு அதனால உண்டாகிற ஜென்ம கர்ப்ப ஸ்வர்க்கம் நரகம் இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை ஆசை காட்டி வேற நீ வந்து பண்றச்சே, அதுக்கெல்லாம் சகாயபூதமா நீ வந்து அந்தர்யாமியா இருந்துட்டு இருக்கணும், இருந்துட்டு இருக்க. ஆனா அஸ்மின் ஜென்மனி இந்த ஜென்மாவில சிந்தித மனோரத பூரகம் பாரமார்த்திகம் ஸ்வரூபம் துவாம், நான் எதிர்பார்க்காதத எதிர்பார்த்ததை காட்டிலும் ஜாஸ்தியா தர்றது. இதுல சொல்லுவார் பிரதாபருத்ரியத்துலதான் நினைக்கிறேன், சிந்தித மனோரதாதபி அதிகம் பாரிதோஷிகம் லப்தம் அம்பர், அதாவது நான் யோசிக்கிறத காட்டிலும் இன்னும் ஜாஸ்தி எனக்கு வந்து அள்ளி வழங்கினவரா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள். ஆனா பதிலுக்கு நான் நினைக்கணுமோ இல்லையோ, சஹா அகம் சிவா அகம் பிரம்மைவ அகம் அஸ்மி இது பிரத்யகம் சக்ருதபி அகணைய, ஒரு தடவை கூட அந்த சிவனை பத்தி நினைக்காத. உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு, வெளியில சொல்லலன்னு அவருக்கு வந்து வருத்தமோ என்னமோ தெரியல. உள்ளுக்குள்ள இருக்கிறதுனாலதானே அவரால வந்து அந்த மோகத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ல கூட அவர் வாயில இருந்து இந்த பரமேஸ்வரனை பத்தி வருது. அகணைய ஒரு தடவை கூட நினைக்காமல் கிருதக்னஹா ஏவ சன்னு செய்நன்றி கொன்றவன் அதுபோல் இருந்து கொண்டு நீச்ச விரஜித சன்மானதஹா ஏவ கிருதகிருத்தியம் ஆத்மானம் மன்யமானஹா. அந்த அரசன் வந்து பின்னாடி போடுவார், வீரன் ரிசிம்ஹ சின்ன பொம்மன் அந்த மாதிரி அரசர்களுக்கெல்லாம் இவர் போய் பாடி அவர்களுடைய ஒரு சன்மானத்தினால ரொம்ப அப்படியே தான் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டேனோ இல்லையோ, இவருடைய ஒரு ஒரு கற்பனை தான் அது. அபய தீட்சிதர் எதை நினைச்சுட்டு சொல்றாருங்கிறது தெரியல. ஆனா வியாக்கியாதாவோட கண்ணோட்டம் ரொம்ப அழகா இருக்கு. நமக்கு என்னமோ வந்து நம்ம லைஃப்ல நம்ம எப்படி பாத்துக்கணுங்கிறத சொல்லித்தர மாதிரி இருக்கு. இதனூண்டு யாரோ ஒருத்தர் ஒரு ஆனர் கொடுத்துட்டாங்கிறத வந்து மனசுல நினைச்சுட்டு ஐ ஹவ் அச்சீவ்ட் எவ்ரி திங் ஐ எம் சக்சஸ்ஃபுல் இன் லைஃப்னு நினைச்சுக்கிறோமே, அது வந்து ஒரு அபராதம்ங்கிறார். அதையேவ சிவத்ரோகிணா மம சர்வ வாங் மன காய சம்பவம் அபராதம், சகல விதமான மனசினாலையும் காய சரீரத்தினாலையும் வாக்கு வார்த்தைகளினாலையும் செய்யக்கூடிய ஒரு அபராதம் என்னன்னா அந்த சிவனை நினையாமல் இருக்கக்கூடியது, அதுதான். சோ சர்வம் மம அபராதம் க்ஷமஸ்வ, இந்திரியங்கள் கொடுத்ததோ நீ, அது என்ன ஆயிடுறதுன்னு அந்த இந்திரியங்கள் தான் வந்து அப்படியே ஒரு ஒரு அடைச்சுண்டு நின்னுடுறதே, எல்லா எல்லா இடத்துலயும் போகணும்னு பாக்குறது. ஆனா பரம்பொருள் எப்படி இருக்கணும், எல்லா வழியிலையும் போகாமல் அதை வந்து பிடிச்சு இழுத்து அந்த பரம்பொருள்ல கொண்டு வந்து நிறுத்தணுமா இல்லையாத அந்த இந்திரியங்களை, குறைவிலா குறைவிலா நிறைவே கோதிலா அமுதேன்னுட்டு மனசுல இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நினைக்கலையேங்கிறார் இங்க. அதுதான் சர்வம் மம அபராதம் சஹஸ்ரம். வெளியில விட்டுருவோம், மனசுக்குள்ள இருக்கக்கூடியவர் இல்லையா கொழுஞ்சுடர் குன்றேம்பர், அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு பிழம்ப மாதிரி மனசுக்குள்ள அந்த சிவன் இருந்துட்டு இருக்கிறச்சு, அந்த சிவனை நான் நினைக்காத இருந்துட்டேனே, அதுதான் சர்வம் அபராதம் மம சஹஸ்வ. என்னத்தினால அதை வந்து மறந்துட்டார்னா, அதுக்கு அடுத்த லைன் மகதி ஆபதப்தௌ மக்னம், இந்த இந்த ஒரு ஒரு சம்சார கடல்ல மூழ்கி இருக்கக்கூடியதுனாலதான் இப்பேற்பட்ட அபராதத்தை பண்ணேன், அதனால வந்து என்னை இந்த சமுத்திரத்திலிருந்து என்னை வந்து தூக்கி விடு. சர்வாத்மனா சகல விதமாக என்ன என்னால என்னை தூக்கி விட்டுக்க முடியல, நீதான் வந்து பண்ணணும் ஆட்கொண்டு இல்லையா தடுத்தாட்கொண்ட பண்ணணும் நீ அப்படிங்கிறார்ல. சர்வாத்மனா தவ பதாம்புஜமேவ தீனஹா சுவாமின்னு அனன்ய சரணஹா சரணம் பிரபத்தியே, அதனால உனக்கு நான் வந்து என்னை அப்படியே சரண்டர் பண்றேன் அப்படின்னு சொல்றார். சோ சர்வம் சதாசிவ, இதுல வந்து அந்த சரண்டருக்கு வந்து இதெல்லாம் என்னன்னா தீக்ஷிதருடைய இந்த ஒரு ஃபுல் பேராகிராஃப் வந்து தீக்ஷிதர் அவருடைய லைஃப் என்னங்கிறத ஒரு ஒரு சின்ன இது மாதிரி போடுறார். இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய புகழையும் இதையும் அடைந்தவர்
எப்படின்னா அஸ்ய தீக்ஷித சரணஸ்ய ஆபத்வார்த்தா கா, இந்த சம்சாரம் எனும் இந்த கடலில் முழுகி இருக்கக்கூடிய தான் என்ன, அது வாட் இஸ் தட் வேர்ட் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். எதா பரமேஸ்வரேன உத்தர்த்தவ்யம், பரமேஸ்வரன் வந்து கை விட்டு தூக்கி உன் நினீஷாமீனை என்னத்துக்காக தூக்கி விடணும் அவர் அப்படின்னா, அயந்து தீக்ஷிதர் பாரத்வாஜ கோத்ரே சத் த்விஜ குலே அஜனி, நல்ல ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவர், தத்தத்கால சம்ஸ்கார சம்ஸ்கிருதா, அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய சகல எல்லா சம்ஸ்காரங்களும் அடைவிக்கப்பட்டவர். அதுக்கப்புறம் வீர நரசிம்ம சின்ன பொம்மாதி பூபதி சமர்ச்சித விக்கிரகா, இந்த மாதிரி பூபதிகள்லாம் அவர் வந்து அவர் அர்ச்சனை செய்திருக்கா, அதாவது அவர் பண்ண ஒரு சிலதுக்கெல்லாம் சன்மானம் பெற்று இருக்கிறார் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் சுகுண சுதைஹி சக யக்ஞேஸ்வரம் ஆரராத, நல்ல ஒரு குழந்தைகளும் அவருக்கு வந்து நல்ல சந்ததிகள் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்வயம் அமானுஷ வைபவானு புவி தர்ஷயன்னு மிரக்கிள்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கார், பலவிதமான மிரக்கிள்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கார். சதுரதிக சத சிவ பாரம்பரிய பிரபந்த கங்கா பிரவாகேன புவம் சுத்திகிருத்தவான், சுத்திகிருவன்னு ஆசீத். சதுரதிக சத, 104 கிரந்தத்துக்கு மேல அவர் வந்து எழுதி இந்த இந்த பூமியையே ஒரு அந்த பிரபந்தம் எனும் ஒரு கங்கா பிரவாகத்தினால அவர் சுத்தி பண்ணாரா இந்த பூமியை. அப்படிப்பட்டவர் தாதிருஷ்ய மகாத்மனஹா காவா ஆபத்வார்த்தா, இவர் எழுதறிச்சு அவருடைய கிரேட்னஸ் இன்னும் நன்னா தெரியறது. ததாபி புரா ஸ்ரீகண்ட வித்யேஸ்வரஹா கிள அவததார தஸ்ய ஏதஸ்ய துவது ஊதிதம் சம்சார சம்பத்குலம் சர்வம் துக்கம் பிராயம். இதுதான் முக்கியம், சம்சார சம்பத்து இந்த இந்த பூலோகம், இதுல வந்து ஜென்மா அப்படின்னாலே துக்க பிராயம், அது துக்கம்தான். அதனால இதுல இருந்து வந்து என்னை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அதுல வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, சத்வ அந்த தன்னுடைய பிள்ளைகள் தான் வந்து கேட்டுக்கிறா, இது முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த சிதம்பரம் இதம்புரம் பிரதிதமேவ புண்ணியஸ்தலம் சுதாஸ்ச வினயோஜ்வலாக சுகிருதயா காஷ்சித் கிருதாக வயாம்சி மம சப்ததேகே உபதி உபரி நைவ போகே ஸ்பிருஹா ந கிஞ்சிதபி சிந்தையே சிவபதம் திதிருக்ஷே பரம் அப்படிங்கிறார். இல்ல அவருக்கு என்ன ஒரு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, அந்த பரமேஸ்வரனுடைய திருவடிய பார்க்கணுங்கிற ஒரு ஆசை மாத்திரம்தான் இருக்கு அப்படிங்கிறார். எல்லாம் அடைஞ்சாச்சு, சிதம்பரம் இதம்புரம் போய் சிதம்பரத்துல உட்கார்ந்துண்டாச்சு. ஏன்னா அவர் இருந்த இடங்கள்லாம் சிவ ஆக்ஞையா பிராக்கு விரிஞ்சிபுரே மாதுல கிரகே ஜனித்வா, விரிஞ்சிபுரத்துல பிறந்தார். அதுக்கப்புறம் அடையபலம் அக்ரஹாரத்துல கௌமாரம், அதுக்கப்புறம் மத்தியார்ஜுன க்ஷேத்திரம், கார்வேட்டின்னு ஒரு ஊரு, சந்திரகிரி, இந்த மாதிரி பல கிராமங்கள்ல வந்து யாகங்கள் செய்து விட்டு சரமசமயே தெய்வாத்து சிதம்பரபுரம் முக்திஸ்தலம் லப்தம், எங்க வந்து முக்தி அடைய முடியுமோ அந்த இடத்துக்கு வந்திருக்கார் சிதம்பரம். அதனால சிதம்பரம் இதம்புரம் அவருடைய கடைசி காலத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு லாஸ்ட் ஸ்லோகம்னு சொல்லுவாத, இது வந்து சிதம்பரம்ங்கிற ஒரு நகரம், பிரதிதமேவ புண்ணியஸ்தலம், புண்ணியஸ்தலம்னு அது வந்து புகழ் பெற்றது, சுதாஷ்ச வினயோஜ்வலாக பிள்ளைகளோ வினய சாஸ்திர ரீதியில போகக்கூடிய பிள்ளைகளா இருக்கா, சுகிருதயா நல்ல செயல்களை செய்திருக்கிறவர்கள், காஷ்சித் கிருதாக, கிருதாகனா ரொம்ப ஒரு சுகிருதயா காஷ்சித் கிருதாக, நல்ல செயல்களை சிலவற்றை செய்திருக்கிறார்கள் அல்லது சில பேர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கா. மம வயாம்சி சப்ததேகே உபரி, 70 வயசுக்கு மேல ஆயிடுத்து எனக்கு, நைவ போகே ஸ்பிருஹா, ஒரு ஒரு இந்த இந்த விஷயம் போகங்கள்ல எனக்கு வந்து துளி கூட ஆசைங்கிறது கிடையாது, ஸ்பிருஹா ஆசைங்கிறது இல்ல, கிஞ்சிதப்பி சிந்தையே எனக்கு எதையுமே நான் யோசிக்கல, இது கிடைக்கலாமா அது கிடைக்கலாமாங்கிறதெல்லாம் இல்ல, இருக்கிறது ஒரே ஆசை சிவபதம் திதிருக்ஷ பரம், ஒரு பெரிய அந்த சிவனுடைய அந்த ஒரு ஒரு திருவடிய பார்க்கணுங்கிறது ஒண்டிதான் எனக்கு ஒரு ஆசைங்கிற. அதுல வந்து சிவபதம் திதிருக்ஷேங்கிறச்சு இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவார், அதாவது இதுக்கு அடுத்தது வந்து உடனே ஆபாதி ஹாட்டக சபா நடராஜ பத்ம, அதாவது ஆபாதி ஹாட்டக சபா எப்படின்னா, இந்த சிதம்பரம் இதம்புரம்னு சொல்லி அவர் திதிருக்ஷே எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்ன உடனே அடுத்தது ஆபாதி ஹாட்டக சபா,
பிரசன்ட் டென்ஸ்ல போட்டாருங்க. அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்து ஜொலிக்கிறது என்ன ஹாட்ட கசவா நடராஜ பத்ம பத்ம அந்த நடராஜ நடராஜாவனுடைய அந்த பத்மனா தாமரை தெரிகிறதுன்னா என்ன திருவடிய வந்து தாமரைன்னு சொல்றார். ஹாட்ட கசபா நடராஜ பத்ம ஜோதிர்மயம் மனசினே தருணாருணோயம் அப்படியே இளஞ்சூரியன் மாதிரி ஒரு ஜோதிஷ்யம் மனசுல வந்து பிரகாசிக்கிறது. அவ்வளவுதான் பிரகாசிக்கிறதுன்னு சொன்ன உடனே அவருக்கு பிராணம் பிடித்தான். அத வந்து முடிக்கிறா கூட இருந்தவர் நீலகண்ட தீட்சிதர்னு சொல்றா. சில பேர் கூட இருந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து முடிச்சாங்கிறா. நூனம் டெபினட்டா ஜரா மரண கோர பிசாச்ச கீர்ணா சம்சார மோக ஜனனி சம்சாரம் எனும் ஒரு மோகம் அது வந்து ரஜனி ரஜனி விரதின் பிரயாதா சம்சார மோக ரஜனி அப்படிங்கிற ஒரு இருட்டு போயிடுத்துங்கிறார். அப்படின்னா இந்த சம்சாரத்தை தாண்டி அவர் மோட்சம் அடைஞ்சாச்சுங்கிறது டிசைடடா சொல்ற. அதனால இதுல வந்து இவர் என்ன புலம்பினாலும் அங்க வந்து பார்த்தாச்சு பார்த்தார் அப்படிதான் நடந்தது அவருக்கு. இந்த இந்த ஆத்மார்ப்பண ஸ்துதியினுடைய ஒரு கன்க்ளூஷன் அவருடைய எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம் தான் நமக்கு வந்து ஒரு அத்தாட்சி. சோ சர்வம் சதாசிவ சஹஸ்வ மமாபராதம் மக்னம் சமுத்தர மகதி அமும் ஆபதப்தோ சர்வாத்மனா தவ பதாம்புஜமேவ தீனஹா சுவாமின்னு அனன்ய சரணஹா சரணம் பிரபத்யே. ஆத்மார்ப்பண ஸ்துதிரியம் பகவன் நிபத்தா எத்யபி அனன்ய மனசா ந மயா ததாபி வாசாபி கேவலம் அயம் சரணம் விரணீதே தீனோ வராகஹா இதி ரக்ஷ கிருபாநிதே மாம். இந்த ஆத்மார்ப்பண ஸ்துதிங்கிறது ஹே பகவன், இந்த ஆத்மார்ப்பண ஸ்துதியானது மயா நிபத்தா எப்போன்னா அனன்ய மனசா என் புத்தி வந்து சரியா இல்லை அந்த இடத்துல ஒரு ஐ வாஸ் நாட் இன் மை ப்ராப்பர் கான்சியஸ்னஸ்ங்கிறோம் இல்லையோ அதை வந்து அப்படியே அவ்வளோ அழகா சொல்றார். அனன்ய மனசா மயா கிருதா ததாபி ஆனாலும் எத்யபி என்னால் அப்படி செய்யப்பட்டதாக இருந்த பொழுதிலும் ஆத்மார்ப்பண ஸ்துதிரியம் பகவன் நிபத்தா எத்யபி அனன்ய மனசா ந மயா ததாபி வாச்சாபி அனன்ய மனசாங்கிறது என்னன்னா அந்நிய மனசுன்னு வேற இடத்துல மனசானது செலுத்தப்பட்டது. அனன்ய மனசாங்கிறச்சு இங்க வந்து சிவனையே நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனசு வேறு விஷயங்களிலிருந்து ஒரு ஒரு மனசை கட்டுப்படுத்தி வச்சு இங்கேயே நான் வந்து சொல்லிட்டு இருந்தேங்கிறது கிடையாதுங்கிற அது எப்படி அவர் அப்படி ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாருனே சொல்ல தெரியல எனக்கு. வேற எதையுமே நினைக்காத அந்த உண்மத்த நிலையில 50 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கும் பொழுது அனன்ய மனசா ஒன்ன நினைக்காத மற்ற விஷயங்கள்ல எல்லாம் நான் ஈடுபட்டு இருக்கேன் அப்படி நான் வந்து பண்ணிருக்கேன் அப்படிங்கிற. சோ சிவனிடத்தில் மனதை செலுத்தாமல் அனன்ய மனசா மயா ந கிருதா வேற எதையுமே நினைக்காத உன்னை பத்தியே நினைச்சு செய்தேங்கிறது கிடையாது அதான் அதோட அர்த்தம். அந்த நங்கிறது அப்படி சேர்த்துக்கணும். பகவன் எத்யபி ஈவந்தோ இந்த ஆத்மார்ப்பண ஸ்துதியானது எம் ஆத்மார்ப்பண ஸ்துதிஹி மயா அனன்ய மனசா ந நிபத்தா வேற எதையுமே சிந்தனை பண்ணாத இத மாத்திரம் சிவனையே சிந்தனை பண்ணி செய்தது அப்படின்னு இல்ல. ததாபி ஆனாலும் வாசாபி கேவலமயம் சரணம் விரணீதே வெறும் வாய் வார்த்தையா கேட்டு விடுறேனே உன்ன சரணம்னு. அயம் தீனஹா வராகா ரக்ஷமாம் கிருபாநிதே என்ன என்ன நீ வந்து அப்படின்னு சொல்லி நீ வந்து ஐயோ பாவான்னு சொல்லி என்னை வந்து ரட்சிச்சுடு அப்படிங்கிறார். வாய் வார்த்தையா கேட்டுக்கிறேன். வாசாபி கேவலம் அயம் சரணம் விரணீதே உன் சரணடையறேன் நீ வந்து வராகா தீனஹா இது ரொம்ப ஒரு பாவம் தீனன் வந்து வராகான எளியவன் ஒரு ஒரு ரொம்ப சுலப ரொம்ப சில்ற அதாவது சின்ன பர்சன் அப்படின்னு நினைச்சுட்டு நீ வந்து பாவம் ஆக்சுவலி வராகாங்கிறது ஒண்ணுமே இல்லாத ஒரு பர்சனுக்கு தான் நம்ம வராகான்னு சொல்லுவோம். அப்படி நீ வந்து என்ன ரட்சிச்சுடு அதுக்கு அட்ஜெக்டிவ் என்ன கிருபாநிதே கிருபையை காமிக்க கூடியவன் தான் என்ன ஒரு பாகுபாடே இல்லாமல் வரையவா ஹர்மேவா சமகர நிபாத்தவோ ஹிமகரா பேலஸா இருக்கட்டும் காடா இருக்கட்டும் அந்த அந்த வெளிச்சாங்கிறது விழதானே விழும் உங்களுக்கு அதுல ஒண்ணும் பாகுபாடே கிடையாது. இப்ப ஒரு பாரபட்சமே கிடையாது அந்த இடத்துல பட்சபாதம் இல்லாத எப்படி அந்த நில ஒளிங்கிறது விழுமோ அது போல நீ வந்து பண்றதுனால ஹே கிருபாநிதே ரக்ஷமாம் என்ன நீ வந்து ரட்சிச்சுடு அப்படின்னு சொல்லி சமர்ப்பணம் பண்றார். இதுல வந்து
ஒரு ஸ்லோகம் இன்னைக்கு கேட்டேன். விவேக சூடாமணியில சங்கரர் ஆதிசங்கரர் வந்து பகவத்பாதால் வந்து முதல்ல ஒரு ஸ்லோகம் எழுதுறார். துர்லபம் த்ரயமேவ ஏதத் தெய்வானுக்கிரக ஹேதுகம் மனுஷ்யத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்சரயஹ. இது மூணும் கண்டிப்பா அவருக்கு இருந்திருக்கணும். துர்லபம்ங்கிறார், அதுல வந்து மூணு விஷயங்கள் துர்லபம். என்னது? தெய்வானுக்கிரக ஹேதுகம், தெய்வத்தினுடைய ஒரு அனுக்கிரகம், அதை காரணமா வைத்து கொண்டிருக்கும் மூன்று விஷயங்கள் இந்த உலகத்துல உங்களுக்கு துர்லபம், கிடைக்கிறது சுலபம் இல்லை. எதுன்னா மனுஷ்யத்துவம். ஏன்னா ஜென்மானாம் நரஜன்ம துர்லபம், அந்த மனுஷ்ய ஜென்மாங்கிறது எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு துர்லபமான ஒரு விஷயம். முமுக்ஷுத்வம், அதுலயும் வந்து மோக்ஷ இச்சா, உலகத்துல இத்தனை விஷயங்களை பார்த்து நமக்கு வந்து இழுக்கப்படுறதுதான் வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. இதை எல்லாத்தையும் இந்த இந்திரியங்கள் இழுக்காம அந்த இந்திரியங்களை அடைச்சு நீதான் இருக்கணும்னு விரும்புறதே ரொம்ப கஷ்டங்கிற. மோக்ஷத்துவம்ங்கிறது என்ன? அந்த மோக்ஷம் வேணும், அந்த பரம்பொருளையே நினைக்கணும், அந்தரியாமையா இருக்கக்கூடிய சிவன் தான் மனசுல நின்னுட்டு இருக்கணும். அஞ்சு இந்திரியங்களும் வெளியில போகாமல் உள்ளுக்குள்ள உள்நோக்கும் பார்வையுடன் உள்ளேயே அந்த சிவனை தியானிக்கணும், அதுதானே முமுக்ஷுத்வம். அது ரெண்டாவது. மூணாவது பார்த்தோம்னா மகாபுருஷ சம்சரயா, சாதுக்களினுடைய ஒரு ஒரு அட்லீஸ்ட் இது வந்து நமக்குன்னு எனக்கு தோணும், சாதுக்களினுடைய ஒரு ஒரு டச் ஆகுது இருக்கணும். சம்சரயான சம்பந்தம், அவர்களோட ஒரு சம்பந்தம் இருந்துட்டு இருக்கணும். ஏன்னா இவருக்கு வந்து அவரே ஒரு மகாபுருஷர் அபய தீட்சிதர், இவருக்கு மனுஷ்யத்துவம் கிடைச்சது, முமுக்ஷுத்வமும் கேட்கவே வேண்டாம். ஹே தீனோ வராக இதி ரக்ஷ கிருபாநிதே மாம், எந்த மூணு விஷயங்கள் துர்லபமோ அது மூணுமே அவர்கிட்ட இருந்தது. இதுல ஒண்ணு இருந்தா கூட நம்ம வந்து பழச்சுன்றோம் தோன்றது. அதனால துர்லபம் த்ரயமேவ ஏதத் தெய்வானுக்கிரக ஹேதுகம், தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருந்தாதான் இந்த மனுஷ ஜென்மாங்கிறதும் கிடைக்கும். அதுல வந்து முமுக்ஷுத்வம்ங்கிறது இருந்தாதான் ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு வேணா நம்ம வந்து விஷயங்கள்ல உழண்டன் இருக்கலாம், ஆனா ஒரு காலத்துல இதுல இருந்து நமக்கு வந்து ஒரு ஒரு டிட்டாச்மெண்ட் வேணும்னு நம்ம ஆசைப்பட்டுதான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல சத்வாசனையே நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இந்த ஸ்தோத்திரங்கள் படிக்கிறதுனுடைய ஒரு ஒரு பெரிய பிரயோஜனம்ங்கிறது, சத்வாசனைய இம்ப்ரூவ் பண்ணி அந்த முமுக்ஷுத்வம்ங்கிறது ஏற்பட்டு ஒரு தெய்வ அனுகிரகத்தினால பின்னாடி நம்மளால முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஆத்மார்ப்பண ஸ்துதிரியம் பகவன் நிபத்தா எத்யபி அனன்ய மனசா நமயா ததாபி வாசாபி கேவலமயம் சரணம் விரணீதே தீனோ வராக இதி ரக்ஷ கிருபாநிதே மாம். கஸ்தே போத்தும் பிரபவதி பரம் தேவதேவ பிரபாவம் யஸ்மாதித்தம் விவித ரச்சனா சிருஷ்டிரேஷா பபூவ பக்தி கிராஹ்ய ஸ்வமிஹ ததபி துவாமகம் பக்தி மாத்ராத் ஸ்தோதும் வாஞ்சாமி அதி மகதிதம் சாஹசம் மே சஹஸ்வம்.